ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் பின்சன் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய், வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரேபன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம செவனேன் இருந்த ஒரு பேய சொரிஞ்சு விட்ட கதையா இருக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருத்தணியில் தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த சம்பவத்தை பத்தி வேற எதுவும் ஆன்லைன் ஸ்டோரி சொன்னா கண்டிப்பா அது ஒரு ஸ்பாய்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க, அதுதான் ஆன்லைன் ஸ்டோரி. ஸோ ஓவரா பேசாம டேரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவரா பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுராக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் சஞ்சய். சஞ்சய் இவர் திருத்தணியை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் சஞ்சய் இவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஸ்டார்டிங்ல நடக்கல. ஃபர்ஸ்ட் இவரோட மாமாக்கு தான் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம சஞ்சய் இவருக்கும் நடந்திருக்கு. அது வாண்டடா போய் மாட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சய் இவங்க மாமாக்கு இந்த ஒரு பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் சஞ்சய் இவர் எப்படி போய் மாட்டினார் அப்படின்றத கிளியரா பார்க்கலாம். சரியா 2020 இந்த கோவிட் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சய் இவரோட மாமா திருத்தணியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது திருத்தணி ஹைவேலேருந்து திருப்பதி போகிற அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஊரான திருத்தணியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமமும் இருந்துட்டுருக்கு. அந்த கிராமத்தில் இந்த ரைஸ் மில்லும் இருந்துட்டுருக்கு. அந்த ரைஸ் மில்லில் சஞ்சய் இவங்க மாமா சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு கோவிலும் இருந்துட்டுருக்கு. அந்த கோவிலில் திருவிழாவும் நடக்க போகுது. இந்த இடத்துல நிறைய பேர் யோசிப்பீங்க, லாக்டவுன் திருவிழா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கிராமத்தில் லாக்டவுன்லாம் வந்து பெருசுப்படுத்தாமல் திருவிழாலாம் நடத்திருக்காங்க கோவிட் டைமில். அதே போல தான் இந்த கிராமத்திலும் திருவிழா நடந்துட்டும் இருக்கு. அன்னைக்கு சஞ்சய் அவங்க மாமா வேலைக்கும் போயிருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. பட் சஞ்சய் இவங்க மாமா அந்த ஊரை சேர்ந்தவர் இல்லை, பக்கத்து ஊரை சேர்ந்தவர், இங்க வேலைக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அது இல்லாம இப்ப இந்த மில்லுல வேலை செய்யற எல்லாருமே கோயிலுக்கும் போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் கிளம்புனதுக்கு அப்புறம் சஞ்சய் இவங்க மாமா வழக்கமா 9 மணிக்கு தான் கிளம்புவாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்துட்டு, சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு 8 மணிக்கெல்லாம் அந்த மில்லுல இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கும் போறாரு. அந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் திருவிழா நல்லாவும் நடந்துட்டு இருக்கு. ஒரு 11 மணி வரைக்கும் மாமா இந்த கோவிலில் தான் இருந்துருக்காரு. அப்போ அந்த கோவிலில் இருக்கும்போது கோவில் பெரியவங்க ஒரு சில விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இப்போது இந்த கிராமத்தில் இருக்கிற யாருமே திருவிழா முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது, எல்லாருமே இந்த கோவிலில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு விஷயம் மாமா இவருக்கும், அடடா வீட்டில் குடும்பம்லாம் இருந்துட்டுருக்கு, நாம் இங்கேருந்தால் வேலைக்காகாது, இங்கேருந்து சைலண்டாக கிளம்பிடலாம் அப்படின்னு யாருக்குமே தெரியாம அந்த கோவிலிருந்து ஒரு 11 மணிக்கு மேலதான் கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாமா இந்த கிராமத்தை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. பைக்ல தான் போயிட்டே இருக்காரு. அப்ப அந்த கிராமத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் காடு மாதிரியான இடமும் இருக்கு, சைட்ல வெறும் இந்த பனை மரம் மட்டும்தான் இருந்துருக்கு. அப்ப இவருக்கு ஒரு போன் காலும் வருது. இவங்க தெரிஞ்சவங்க யாரோ கால் பண்றாங்க. வண்டியை நிறுத்திட்டு போனும் பேசிட்டு இருக்காரு. போனை பேசினதுக்கு அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு இங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது சைடில் ஏதோ இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு மாமா இவருக்கும் தோணுது. என்னன்னு அங்கே இருக்கிற ஒரு மரத்தை பார்த்தா, அந்த பனை மரத்தை பார்த்தா, அந்த பனை மரத்தில் சப்போர்ட்டே இல்லாமல் ஏதோ ஒன்று தொங்கிட்டும் இருக்கு. அப்படி தொங்கிட்டு இருக்கிறது ஒரு பறவையோ இல்லை வேற எதுவோ இல்லை, அது ஒரு மனுஷ வடிவில் இருக்கு. ஆனால் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறத மாமா இவரும் பார்க்காரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் இவரோட உடம்பு நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இடத்துல இவர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்ப திருவிழாவில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா பாத்துக்கங்க, கிராமமே வெறிச்சொடி தான் இருக்கும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல மாமா இவர் மட்டும் தான் அந்த உருவத்தை பார்க்கும்போது இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு தான் இவரோட மைண்ட்லயும் இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மாமா இவருக்கு இந்த பேய் பிசாசுனா பயம் ரொம்பவே அதிகம். அதுவும் இப்போ அந்த ஒரு விஷயத்த உண்மையிலே கண் கூட பார்க்கும்போது இவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவசர அவசரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து கிளம்பலான்னு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வண்டியும் ஸ்டார்ட் ஆயிருது. அப்படி கிளம்பலான்னு போது மறுபடியும் அந்த உருவத்தை பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா, அந்த உருவம் வேற எங்கேயோலாம் பார்க்கல, மாமா இவரை தான் முறைச்சியும் பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கு.
அந்த உருவம் நம்மளை தான் பார்க்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இவர் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே ஒரு 200 மீட்டர் இங்கேருந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இவரோட பைக்கு இவரோட கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்குது. அதுக்கு காரணமும் இருக்குது. இப்போ இந்த உருவத்தை பார்த்த பயத்தில் இங்கேருந்து கிளம்புறாரா, 200 மீட்டர் தாண்டினதுக்கப்புறம் அதே உருவம் அந்த மரத்தில் பார்த்த அதே உருவம் இவருக்கு முன்னாடி அந்த நடு ரோட்டில் வந்து நின்னதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வண்டி அந்த இடத்துல கண்ட்ரோல் இல்லாமல் கீழே விட்டுறாரு. இவரும் கீழே விழுந்துடுறாரு, லைட்டாக அடிபடுது. இப்படி கீழே விழுந்ததுக்கப்புறம் இப்படி எந்திரிக்கிறாரு, உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. வண்டியை நிம்மதியாக வைக்கிறாரு, அந்த உருவம் இருக்கான்னு பார்க்குறாரு. ஆனால் இவரோட முன்னாடி அந்த உருவமும் இல்லை, அண்டு பின்னாடியும் இல்லை. சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போது இவரோட பைக் அந்த சைடு கண்ணாடியை பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக மிரண்டு போகிறாரு. ரீசன்னா அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த உருவம் இந்த வண்டிக்கு பின்னாடி நிற்கிறத இவரும் பார்க்குறாரு. அண்ட் அந்த உருவம் இவரை தான் முறைச்சிட்டும் இருக்குது. நாம் எதுக்கிட்டே மாட்டிட்டோம் அப்படின்னு மாமா இவருக்கும் புரியுது. இந்த இடத்த விட்டு கிளம்பினா போதும் அப்படின்னு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வண்டியை முறுக்கிட்டு இங்கேருந்தும் கிளம்புறாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வண்டியை ஓட்டிட்டு இங்கேருந்தும் போகிறாரு. இப்படி வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு அந்த சைடு கண்ணாடிலையும் பார்க்குறாரு. அந்த உருவம் பின்னாடி இவரை துரத்தி வந்துட்டு தான் இருக்குது. போகிற வழியிலே மாமா இவரும் பயந்துட்டு இவரோட இஷ்ட தெய்வங்கள்லாம் வேண்டிட்டும் போகிறாரு, யாராச்சும் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு. பட் அந்த டைமில் எந்த விஷயமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு வண்டியை முறுக்கிட்டும் போகிறாரு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்த இவரோட பைக்கு சடனாக அந்த ஸ்பீடு குறைஞ்சி ரொம்பவே ஸ்லோவாக ஒரு 40-50 ஸ்பீடுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கு. என்ன முறுக்குனாலும் வண்டி ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்குது. அப்போ தான் மாமா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா சடனாக இந்த பைக்கு கொஞ்சம் வெயிட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது பின்னாடி சீட்டில் வேறு யாராச்சும் உட்காந்தாங்கன்னா வெயிட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ ஃபீல் ஆகுது அப்படின்னு மாமா அகெயின் அந்த கண்ணாடியை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் இவரோட ஹார்ட் பீட்டே நின்றுது. ஏன்னா இவ்வளோ நேரம் இவரை துரத்திட்டு வந்தால் அந்த உருவம் இவரோட பைக்குக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படி அந்த உருவம் பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வண்டியை ஸ்டாப் பண்ணலை, வண்டியை ஓட்டிகிட்டு தான் போகிறாரு. இவருக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது, இந்த இடத்துல நம்ம பெருசாக பயப்படுறது தெரிஞ்சதுன்னா நமக்கு தான் பிரச்சனை, அதனால் கொஞ்சம் அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், நல்லா ப்ரே பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு மாமா இவரும் நல்லா ப்ரே பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இவர் ப்ரே பண்ணுற அந்த ஒரு விஷயம் இந்த பேய்க்கு சுத்தமாக பிடிக்கல, அதனாலே இவரோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இவர் கண்டினியூவாக ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி இவர் ப்ரே பண்ணதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல, இவர் ஓட்டிட்டு இருந்தால் அந்த வண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு. என்னன்னு கண்ணாடியை பார்த்தா பின்னாடி எதுவுமே இல்லை. விட்டா போதும் அப்படின்னு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் மாமாவுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் மறுபடியும் இன்றைக்கி நாம் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. வேலைக்கு போனோம்னா அந்த உருவம் திரும்ப நம்மளை துரத்துமோ அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் இருக்கு. பட் ஃபேமிலி சிச்சுவேஷன் வேலைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அடுத்த நாள் மாமா மறுபடியும் அந்த ரைஸ் மில் வேலைக்கும் போகிறாரு. அப்படி பகல் டைமில் போகும்போது பார்த்தீங்கன்னா சேம் அதே வழியில் தான் போனோம். அப்போ அந்த பண மரத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. ஆளுங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே தான் அந்த ரைஸ் மில்லிருந்தே கிளம்புறாரு. கிளம்பி சேம் இதே வழி தான் வராரு. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல. நேற்று இவருக்கு எந்த இடத்துல ஃபோன் கால் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணியிருப்பாரோ சேம் அதே இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சைடில் அந்த பண மரத்தையும் பார்க்குறாரு. நேற்று என்ன உருவத்தை பார்த்தாரோ அதே உருவம் தான் இந்த இடத்துல இவரையும் பார்த்துட்ருக்கு முறைச்சிட்டு. நேற்று பார்த்த அதே உருவம் திரும்பவும் இப்போ இங்கே இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் மாமா இவருக்குள்ள பயம் இன்னும் அதிகமாகுது. இது மட்டும் இல்லாமல் நேற்றை விட அந்த கொடூரமான பார்வை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டுருக்கு. இன்னும் கோபமாக பார்க்குறத மாமா இவரும் உணர்றாரு. அப்படி உணர்ந்ததுக்கப்புறம் இங்கே நாம் இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு ஓடிடணும் அப்படின்றதுனால மாமா இந்த இடத்த விட்டு அவசர அவசரமாக வண்டியில் ஃபாஸ்ட்டாகவும் போகிறாரு. அப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது நேற்று மாதிரியே அந்த உருவம் இவரையும் பின்தொடர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இவரை பலர் நடிச்ச மாதிரி ஒரு உணர்வை மாமா இவரும் உணர்ந்திருக்காரு. இவரோட கண்ணும் பயங்கரமா வலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல பேய் அடிச்சதுனால மாமா இவரால் பைக்கை ஒழுங்காக ஓட்ட முடியாம அங்கேயே ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்குது. இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மாமா இவரோட கையும் உடஞ்சிருது. பட் இவரோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல. அந்த டைமில் அந்த சைடில் ஒரு சில ஆட்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கிறவரை பார்த்து இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கும் தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இவருக்கு கை உடஞ்சிருக்குன்னு தெரியும். இந்த ஒரு
விஷயத்த, அதாவது இந்த ரெண்டு நாள் நடந்த விஷயத்த மாமா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டுமே சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சஞ்சய் அவர் இந்த ஒரு விஷயத்தை கேட்குறாரு, அடடா நம்ம மாமாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்த இப்படியே கேட்டு சைலண்டாக விட்டுருக்கலாம்ல. இதுக்கப்புறம் சஞ்சய் ஒரு விபரீதமான முடிவும் எடுக்கிறாரு. அதனாலே அந்த பிரச்சனை சஞ்சய் இவரையும் பின்தொடர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, மாமாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் மாமா சொல்கிற விஷயம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சஞ்சய் அண்ட் அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க, அந்த டைமில் 2020 சஞ்சய் 12th படிச்சிருக்காரு. ஸோ இதனால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறாங்க, அதுலேயும் கூட இருக்கிற ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம், எங்கள் மாமா உண்மையாக சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு தெரில, நாம் ஏன் அந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, நைட்டியாக நாம் அந்த இடத்துல போய் பார்க்கக்கூடாது, பார்த்தோன்னா அங்கே ஏதாச்சும் அமானுஷமான விஷயம் நடந்ததுன்னா மாமா சொல்கிறது உண்மை, இல்லைனா இவர் சும்மா பொய் சொல்கிறாரா அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம், நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விபரீதமான விளையாட்டை சஞ்சய் அண்ட் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணவும் போகிறாரு. ஆக்சுவலாக இதுதான் இவர் பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தான் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பேய் சம்பவம் நடந்ததுனால சஞ்சய் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பசங்களை நைட் டைமில் வெளியில் அனுப்புறதுக்கு யோசிச்சிருக்காங்க. இதனால் சஞ்சய் அந்த கரெக்டான டைம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கேற்ற ஒரு டைமும் வருது. பட் அப்போ கூட சஞ்சய் இவங்க வீட்டில் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, ஒழுங்காக வீட்டிலேயே அப்படின்னு திட்டுறாங்க. பட் சஞ்சய் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா நான் பசங்க கூட படத்துக்கு தான் போகிறேன், சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தான் வீட்டில் வந்து கிளம்புறாரு. அண்ட் வீட்டிலேருந்து கிளம்பணுன்னா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரெண்டு ஃப்ரெண்டு அண்ட் சஞ்சய் மூணு பேருமே அந்த காட்டுக்கிட்டேயும் போகிறாங்க. அந்த பணம் வர இருக்கிற அந்த காடு அங்கே கிட்ட போனதுக்கப்புறம் கையில் டார்ச் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சுற்றி முற்றி அடித்து பார்க்குறாங்க. அந்த உருவத்தை இவங்களால சரியாக பார்க்க முடியல. ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, தூரத்தில் யாரோ இவங்க நின்று பார்க்குற ஒரு விஷயத்த சஞ்சய் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிற்கிற அந்த உருவம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி புகை மூட்டமாக தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் கண் மட்டும் ரொம்பவே கிளியராக பளிச்சுன்னு தெரியுது. அந்த உருவம் இவங்க தான் பார்த்துட்ருக்கு. பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்களை நோக்கி கிட்டே வந்துட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்த சஞ்சய் அண்ட் அவங்க மற்ற ரெண்டு ஃப்ரெண்டுமே நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் மாமா சொல்கிறது உண்மைதான்டான், இங்கே தான் அவர் பார்த்துருக்காரு, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பயத்தோடு பேசிட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பலான்னு போகிறாங்க. பட் இவங்க மாமாவை எந்த மாதிரி துரத்துட்டு வந்ததோ அதே போல தான் இவங்களையும் துரத்துட்டு வந்திருக்கு. இதில் பசங்க கொஞ்சம் உஷாராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் போகாமல் போகிற வழியில் ஒரு கோவிலும் வந்திருக்கு. அந்த கோவில்கிட்ட வண்டியை விட்டுட்டு டேரெக்டாக அந்த கோவில் உள்ளே போய் உக்காந்துருக்காங்க. பட் இவங்களை துரத்திட்டு வந்த அந்த உருவம் அந்த கோயிலுக்கு வெளியில் தான் இவங்க வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இவங்க நேரம் அந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் சுத்தமாக இல்லாமல் இருந்துட்டுருக்கு. இப்படியே ஒரு மணி நேரமும் போதும் அந்த உருவம் வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கு. நீ எப்படியா இருந்தாலும் வெளியில் தானே வருவேன், வெளியில் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த கேப்பில் சஞ்சய் அவங்க அம்மா வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டேய் வீட்டுக்கு போனீங்க, எங்கடா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, பட் சஞ்சய் பயத்தில் உண்மையை சொல்லிடுறாரு, இல்லைம்மா நாங்கள் இந்த காட்டுக்கிட்ட தான் வந்தோம், இந்த உருவத்தை பார்க்க தான் வந்தோம், இங்கே மாட்டிக்கிட்டோம், தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சஞ்சய் அவங்க அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் கும்பலாக வந்திருக்காங்க. அப்படி கும்பலாக வந்ததுனால இங்கே இருக்கிற ஆன்மாவால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க பசங்களை சேஃபாக வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. சரி, இப்போ பசங்களை காப்பாற்றிச்சு, பசங்களும் வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்ல. ஆனால் பசங்க அப்படி நினைக்கல, அதுலேயும் குறிப்பாக நம்ம சஞ்சய் அப்படி நினைக்கல. இந்த இடத்துல சஞ்சய் வேற ஒரு பிளானும் பண்ணுறாரு. அந்த அடுத்த நாளே திரும்ப வீட்டுக்கு தெரியாமல் அந்த உருவத்தை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சஞ்சய் அந்த ரெண்டு ஃப்ரெண்டில் ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு போகிறாரு. டேய் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நம்ம திரும்ப அதே இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. பட் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, நானும் வரண்டா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் சஞ்சய் கூட வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாளும் வருது. வீட்டுக்கு மறுபடியும் போய் சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே அந்த காட்டுக்கிட்டேயும் போகிறாங்க. அந்த காட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இப்போ அந்த உருவத்தை காணோம். பட் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சஞ்சயோட ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க வீட்டில் கொஞ்சம் அசைவ உணவை செஞ்சுருக்காங்க, அதை கொஞ்சம் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்படி எடுத்துகிட்டு வந்த அசைவ உணவை அந்த பனை மரம், அதாவது எந்த மரத்துக்கிட்ட அந்த உருவத்தை பார்த்தாங்களோ அந்த மரத்துக்கு கீழே வச்சு, இந்த சாப்பாடை வந்து நீ எடுத்து சாப்பிடு, இதை நீ சாப்பிட்டுட்டுனா இதுக்கப்புறம் நீ எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வில்லங்கமான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சஞ்சய் விடுறாரு. அதாவது இந்த இடத்துல பேய் தான் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம சஞ்சய் இவரும் நினச்சிருக்காரு. அப்படி நினச்சிட்டு தான் இந்த ஒரு விஷயமும் பண்ணுறாரு. இப்போது இந்த இடத்துல அந்த அசைவ உணவு வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக வந்துடுறாரு. தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து ஏதோ ஒரு உருவம் கீழே இறங்குறது சஞ்சய் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் அங்கே இருக்கிற அசைவ உணவை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போகிற விஷயத்தையும் ரெண்டு பேரும் பார்த்து மறந்து போகிறாங்க. ஆனால் இப்போ இவங்களுக்கு இருக்கிற டவுட்டு, நம்ம வச்சதை சாப்பிட்டுருச்சு, நம்ம கூட இருக்குமா இல்லை என்ன
அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சஞ்சய் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணியும் பார்க்குறாங்க. எந்த விஷயமும் நடக்கலை. சரியா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், வேஸ்ட் போல இருக்கு அப்படின்னு சஞ்சய் வீட்டுக்கு வந்துடுறாரு, ஃப்ரெண்டும் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படி லேட்டாக வந்த சஞ்சய் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட ரூமில் ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்கறதையும் ஃபீல் பண்ணுறாரு. என்ன நம்ம ரூமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு பொறுமையாக கண்மொழிச்சு பார்த்தா இவங்க ரூமோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்கிறத சஞ்சய் இவரும் பார்க்குறாரு. ஆனால் ரூம் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது, அந்த வெளிச்சத்தில் யார் இருந்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே போல் தான் இங்கே உட்காந்துட்டுருக்கிறது மனுஷன் கிடையாது, உருவம். அதுவும் நாம் அந்த மரத்துக்கிட்ட பார்த்த உருவம், நம்ம கூடவே இருக்க சொன்ன உருவம் இப்போ இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்த்த சஞ்சய் இவருக்கு கத்தக்கூட முடியல. பயத்தில் கொஞ்ச நேரத்திலே ஜுரமாக வந்துருச்சு. ஜுரம்னா சாதாரண ஜுரம் இல்லை, ஒரு ஹை ஃபீவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பயங்கர ஜுரத்தோடு இருந்துட்டுருக்காரு. இந்த ஜுரம் ஒரு 2-3 நாள் வந்து ரொம்பவே அதிகமாகவும் இருந்திருக்கு. ஆனால் அந்த 2-3 நாளும் அந்த உருவம் நம்ம சஞ்சய் இவர் கண் முன்னாடி தான் இருந்துகிட்டு வந்திருக்கு. அதாவது இவர் பார்க்குற மாதிரி மட்டும்தான் அந்த உருவம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் இவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா மாமா எல்லாருமே அந்த உருவத்தை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவம் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. அந்த சஞ்சய் இவர் கண்ணத்தை வந்து பலார் நிறையதாக இருக்கட்டும், இவர் மேலே ஏறி உட்காரதா இருக்கட்டும், இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, பார்த்து மிரண்டும் போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் அடிக்கடி இவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற மரத்தில் தான் உலாவிட்டு இருக்கிறத வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. மாமாவுக்கு நடந்த விஷயம் இப்போ சஞ்சய் இவனுக்கும் கண்டினியூ நடக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான், இதே அப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சைடு யோசிச்சுட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் இவரோட ஃப்ரெண்டும் அன்னைக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்து கறி வச்சுட்டு போயிருப்பார்ல. சஞ்சய் இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுடா, நான் இந்த உருவத்தை பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, டேய் எனக்கு உடம்பு சரியில்லடா, நானும் இந்த உருவத்தை பார்க்குறேன், எங்கள் வீட்லேயும் சுற்றிட்டு இருக்கடா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருமே பார்த்துட்ட விஷயத்த ஃபோனில் பேசிட்டு அப்புறம் தான் தெரியுது. இந்த உருவம் இவர் மட்டும் டார்கெட் பண்ணலை, ரெண்டு பேருமே டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஏன்னா இவங்க விருப்பப்படி அந்த ஆன்மா இவங்க கூட இருக்கணும் தானே நினச்சிருக்காங்க. அதே போல் தானே அந்த ஆன்மா இவங்க கூட இருந்துகிட்ருக்கு. பட் கூட இருந்துட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல சஞ்சய் அவங்க ஃபேமிலியும் அண்ட் சஞ்சய் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம பசங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ உடனே ஒரு மாந்திரிகளை கூப்பிட்டு இந்த விஷயத்துலேருந்து பசங்களை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்னு ரெண்டு ஃபேமிலியுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாந்திரிகர் அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்கு வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு சில விஷயத்த அவரே கணிச்சிடுறாரு. கணிச்சதுக்கப்புறம் இவங்க வீட்டில் ஒரு பெரிய யாகமே நடக்குது. அந்த யாகத்தில் மறுபடியும் அந்த உருவத்தை வர வைக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டில் ஆல்ரெடி ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆன மாமாவும் இருக்காரு, இப்போ ரெண்டாவதாக வாண்டடாக அஃபெக்ட் ஆன நம்ம சஞ்சய் சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த உருவத்தை மறுபடியும் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும். அந்த உருவம் வந்ததுக்கப்புறம் நம்ம மாந்திரிகர் ஒரு விஷயமும் கேட்குறாரு, இந்த பசங்களை எதுக்கு டார்கெட் பண்ணுற, இவங்களை எதுக்கு பின்தொடர அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் சஞ்சய் அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ரெண்டாவது நாள் போயிட்டு அந்த கறியெல்லாம் வச்சுருப்பாங்களே அண்ட் என் கூடவே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா, அவள் பண்ண விஷயத்த அவங்க வீட்டில் சொல்லாமல் இருந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ அந்த ஆன்மாவும் கிளியராக சொல்லிடுது, இந்த பசங்க ரெண்டாவது நாளும் என்னை பார்க்க என் இடத்துக்கே வந்திருக்கானுங்க. அப்படி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அசைவ பொருளை வச்சும் என்ன இவனும் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதனால தான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே நான் பின்தொடர்றேன், இது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே கொன்று என் கூடவே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், ஏன்னா இவங்க ஆசைப்படி நான் இவங்க கூட இருக்கணும், அது எந்த இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னு அந்த ஆன்மா இப்போ சஞ்சய் அண்ட் அவர் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே கொல்றதுக்காக பயங்கர கொலவெறியோடு இருந்துட்டுருக்கு. இந்த இடத்துல நம்பூதிரி அவரும் இல்லை, இந்த பசங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, இதை நீ பெருசுபடுத்திக்கூடாது, இவங்களை மன்னிச்சு இப்போதைக்கு விட்டுரு, இதுக்கு மேலே இந்த பசங்க இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலும் அங்கே இருக்கிற அந்த ஆன்மா கேட்குற மாதிரி இல்லை. இப்போ நம்பூதிரி இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் சஞ்சய் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் உள்ளே உட்கார வச்சுட்டு மற்ற எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு இந்த இடத்துல ஒரு பூஜையும் பண்ணுறாங்க. இந்த பூஜையோட முடிவில் கூட அந்த ஆன்மா இவங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு கொலவெறியில் தான் இருந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்பூதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சஞ்சய் அண்ட் அந்த ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே இந்த ரூமை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய யாகம் திரும்பவும் நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற எல்லாருமே உள்ளே வர வைக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்பூதிரி சொல்கிற ஒரு விஷயம்,
ஆல்மோஸ்ட் நான் எல்லா விஷயத்தையுமே முடிச்சிட்டமா, ஆனால் இன்னும் 3 நாளைக்கு நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பின்பற்றணும், அதுவும் நீங்கள் இல்லை உங்கள் பசங்க பின்பற்றணும். அது என்னென்னா, இந்த 3 நாளைக்கு உங்கள் வீட்டில் அசைவ சாப்பாடு எதுவுமே செய்யக்கூடாது, இந்த பசங்களும் அசைவ பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, அண்டு முடிஞ்ச அளவுக்கு 3வது மனுஷங்க யார்கிட்டையுமே பேசவும் கூடாது, இந்த 3 நாளைக்கு பசங்க வெளியிலேயே எங்கே போகக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்த வந்து இவனுங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆன்மா திரும்ப இவங்களை நெருங்கி வராது. ஏன்னா இப்போ நாம் அடக்கினது ரொம்பவே உக்கிரமான ஒரு ஆன்மா. இந்த ஆன்மா திரும்ப இந்த பசங்க இந்த ஆன்மாவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அந்த ஆன்மாவும் திரும்ப வந்துருச்சுன்னா மறுபடியும் என்னால் உதவி பண்ண முடியாது, அந்த இவங்க உயிரையும் என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாரு. இப்படி இந்த 3 நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பசங்களும் அந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்க. பட் இவங்களை அந்த ஒரு விஷயம் பண்ண விடாமல் அந்த ஆன்மா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் இருக்கு. இவங்க வீட்டில் வந்து இவங்க தொல்லை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மரத்து மேலே சுத்துறதா இருக்கட்டும், இவங்க வீட்டு ஆளுங்களை பயமுறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூவாக நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த 3வது நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்களும் அந்த 3வது நாளை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சாந்தமாக இருக்கிறத இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சிருச்சு நம்மளை பிடிச்சிருந்த ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு. திரும்ப செஞ்ச இவங்க வீட்டில் இருந்து அந்த மாந்திரிகர் அவருக்கும் கால் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாந்திரிகர் திரும்பவும் அந்த ஒரு விஷயத்த அழுத்தமாக தெளிவாக சொல்லிடுறாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் அவங்க பசங்க பண்ணது ஒரு மடத்தனம், இந்த விஷயத்த வந்து திரும்ப பண்ணக்கூடாது, இன்கேஸ் திரும்ப பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு போன விஷயம் திரும்ப இவங்க பின்னாடி வந்ததுன்னா என்னால் மட்டும் இல்லை யாராலையுமே இவங்க உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு இப்போ வரைக்கும் யாருமே அந்த மரம் இருக்கிற அந்த பக்கம் போகிறதும் கிடையாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மா இந்த அமானுஷமான விஷயத்தை எதுவுமே இவங்க நோண்டுறதும் கிடையாது, அப்படியே விட்டு இப்போ ரொம்பவே நார்மலாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க லைஃப்பில் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இப்படி இவங்க லைஃப்பில் முடிஞ்ச இந்த ஒரு விஷயம் திரும்ப இவங்க மாமா லைஃப்லையும் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்றதை நாம் அடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ சஞ்சய் அவங்க மாமா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.